இந்த ஆண்டு மே கூட்டம் நடக்க முடியுமா முடியாதா என்கிற நிலை கடைசி வரை ஒரு பெரிய போராட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த கூட்டத்திற்கான ஏற்பாடே செய்ய முடிந்தது எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன முடிவு எடுத்தோன்னா மே தினக்கூட்டம் நடத்தக்கூடாது என்று சொன்னால் உடல் நலம் சரியில்லை என்று சொன்னாலும் உள்ளம் வலுவாக இருக்கிற காரணத்தினால் தோல் தாப்பாண்டியன் அவர்கள் இந்த கூட்டத்திலே இங்கே வந்து கலந்து கொள்வது என்பது ஒரு மகத்தான நல்ல விஷயம் ஆகவே இந்த மே தினம் இந்த ஆண்டு தமிழகத்திலே எப்படி நடத்துவது என்பதே ஒரு பிரச்சனையாக மாநில அரசு அல்லது தேர்தல் நடத்தை விதிகள் இவைகள் சற்று தடை செய்ய ஆரம்பித்தது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊர்வலம் நடத்துவதற்கு தடை இருந்தால் நான் உடனே வர நானும் சேர்ந்து கைதாவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னேன் நான் இல்லை அனுமதி கொடுத்துட்டாங்க என்று சொன்னாங்க கேரளத்தில் சிஐடியு ஏஐடியூசி இணைந்து மே தினத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அங்கே ஒன்று நடத்தை விதியும் இல்லை ஓடுற விதியும் இல்லை ஆந்திராவில் நடக்குது ஹைதராபாத்தில் கூட்டம் நடக்குது கர்நாடகத்தில் நடக்குது ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு கதி வந்திருக்கிறது என்று கேட்டால் ஆந்திராலையோ கேரளாலையோ கர்நாடகத்துலேயோ மோடி சொல்லி கேட்குற ஆட்சி இல்லை என்பதை மருந்துடாதீங்க இங்கே டேடி சொல்லி கேட்குற ஆட்சி இருக்கிற காரணத்தினால் இந்த நிலமை மே தினம் என்பது இவன் சர்வாதிகாரம் நடக்கிற நாட்டில் கூட எப்படியாவது நடத்திடுவோம் நாங்கள் நான் ஆட்சியாளர்களுக்கு சொல்ல விரும்புவது ஆட்சியாளரை எச்சரிக்கை விரும்புவது தேர்தல் கமிஷன் நடத்தை விதிகளை நீங்கள் திருத்த வேண்டுமே தவிர எங்களை திறந்துங்கள் என்று சொன்னால் எங்களால் திறந்தவே முடியாது இந்த தினம் உலக தொழிலாளர்களுடைய தினம் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த ஜனநாயக உரிமை கூட மறுக்கப்படும் என்று சொன்னால் அப்புறம் தேர்தல் மட்டும் என்ன பெருசா இருக்க போகுது கடந்த ஐந்து ஆண்டுகளுடைய வரவு செலவு கணக்குகள் என்ன என்று பேச வேண்டாமா ஐந்தாண்டுகளில் தொழிலாளி வர்க்கத்திற்கு அல்லது உழைப்பாளி மக்களுக்கு வியாபாரிகளுக்கு கருத்தாலும் கருத்தாலும் போராடக்கூடிய மக்களுக்கு மாநில ஆட்சியோ மத்திய ஆட்சியோ என்ன வழங்கி இருக்கிறது என்பதை பேச வேண்டாமா எங்கே பேசுவது உழைப்பாளி மக்கள் மத்தியிலே பேசக்கூடிய ஒரு நல்ல நாள் என்கிற முறையில் போராட்ட நாள் என்கிற முறையில் வரலாற்று ரீதியாக தியாகம் செய்த நாள் என்கிற முறையில் இந்த தினத்தில் பேசாமல் எந்த தினத்தில் பேசுவது நான் தேர்தல் கமிஷனை அது ஒரு அல்பாயுன்னு வச்சுங்க இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு தேர்தல் கமிஷனும் கிடையாது நடத்த விதியும் கிடையாது தினம் என்பது பூர்ணாயுசு ஆயிரம் வருஷமாக இருந்தாலும் தினம் இருக்கும் இந்த தேர்தல் கமிஷன் ஒரு அல்பாயு நடத்தை விதிகள் அல்பாயு அது இருபத்தி மூணாம் தேதி வாக்கு என்ன உடனே அந்த அதிகாரி முழுக்க ஐஏஎஸ் அதிகாரி ஆயிடுவாங்க ஒரு தற்காலிகமான ஆணைக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக் கொள்கிறேன் அப்படியெல்லாம் எல்லாம் கட்டுப்படுவதற்கான சக்தி எங்களுக்கு இல்லை மீறுவதற்கான சக்தி மட்டும்தான் இருக்கிறது சட்டமன்றத்தில் நம்முடைய நிதியமைச்சர் பேசுறாரு ஓ பி பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரம் சிறு குறுந்தொழில்கள் மூடப்பட்டிருக்கின்றது ஐந்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் போயிருக்கிறது என்று சட்டமன்றத்தில் வைக்கிறாரு நான் கேட்குறேன் அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை போயிடுச்சு வச்சுங்க ஐம்பதனாயிரம் தொழிலாளர்கள் தொழில்கள் மூடப்பட்டிருக்கிற போது கடவீத வியாபாரம் என்ன நடக்கும் மக்களுடைய வாங்கும் சக்தி குறையுமா குறையாதியா அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை இல்லை என்று சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் ஆள் வச்சா கூட ஒரு இருபது லட்சம் பேருடைய வாங்கும் சக்தி குறைகிறதா இல்லையா இதை நீங்கள் பேச வேண்டுமா வேண்டாமா இதற்கு மாற்று சொல்ல வேண்டுமா வேண்டாமா இந்த நிலை ஏற்பட்டதற்கு என்ன காரணம் மோடி அரசுடைய பொருளாதார கொள்கை இல்லையா திடீர்னு ஒரு பாட்டுக்கு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாது வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க நண்பர்களே நோட்டு செல்லாது என்று அறிவித்த பிறகு இந்தியா முழுதும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வாரங்களுக்கு சந்தையே நடக்கல வாரச்சந்தை கிராமப்புறத்துக்கு போனா வார சந்தை இருக்கும் நம்மலாம் கிராமத்திலேருந்து வந்தவங்க ஆட்டு சந்தை நடக்கல மாட்டு சந்தை நடக்கல காய்கறி விற்கிற சந்தை நடக்கல பலசரக்கு விற்கிற சந்தை நடக்கல ஏன்னா பணப்புழக்கமே இல்லை யாருக்கிட்டையும் காசே இல்லை சரி இது வந்தபோது ஜனக்கு சந்தோஷமாக இருந்தாங்க யாருக்கும் கோபமே வரல ஏன் வரலன்னா கருப்பு பணம் போச்சு கள்ளப்பணம் போச்சு தீவிரவாதம் போச்சு நாடு நேர ராமராஜ்யத்துக்கே கொண்டாந்துட்டார் மோடி ராமராஜ்யம் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியாது ராமராஜ்யத்துக்கும் பெண்களுக்கு ஒன்றும் பெருமை உரிமை கிடையாது ஏன்னா ராமன் சீதையை நெருப்பில் குளிச்சுட்டு வான்னு சொன்னோம் பெண்களுக்கு பெரிய உரிமை இருந்த ஆட்சி அல்ல ராமராஜ்யம் என்பது நிலைமை என்னவென்று கேட்டால் புதிய தொழிற்சாலைகள் வரவில்லை புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகவில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் கிட்டத்தட்ட பாதி கல்லூரிக்கு மேலே மூடி கிடக்குதுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு காங்கிரஸ் தலைவர் காலேஜ் நடத்துறாரு அவர்கிட்ட கேட்டேன் நான் இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி இருக்கு காலேஜ்னு கேட்டேன் மாணவன் இல்லை ஆசிரியர் இல்லை என்ன காலேஜ் அவர் மாணவன் இல்லை காலேஜ் இல்லைன்னு சொன்னால் அவருடைய அர்த்தம் என்ன விவசாயம் செழிக்கும் என்று சொன்னால் குழந்தைகள் படிக்க வருவார்கள் விவசாயிகள்ல இருந்தானே இன்ஜினியரிங் காலேஜுக்கு வரணும் தொழிலாளியிலேருந்து தானே இன்ஜினியர் வரணும் அப்போ விவசாயம் என்பது இங்கே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து பார்த்திங்கன்னா புயலும் மழையும் புயலும் மழையும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கு இப்போ இந்த வருஷம் குடிக்க தண்ணியே கிடையாது குடிக்க தண்ணியே கிடையாது ஒன்று இயற்கையும் கொடுமை செய்கிறது இன்னொன்று அரசு கொடுமை செய்கிறது அப்போ இந்த ரெண்டு கொடுமையையும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னாலே வெறும் தொழிலாளி வர்க்க மட்டுமல்ல விவசாய வர்க்கம் மட்டுமல்ல கடைவெய்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அத்தனை பேருமே சிறு தொழில் செய்யக்கூடிய அவர்கள் அத்தனை பேருமே இணைய வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இந்த மே தினத்துடைய முக்கியமான அறைகோவல் ஒரு காலத்தில் பஞ்சால தொழிலாளி சிமெண்ட் தொழிலாளி இன்ஜினியரிங் தொழிலாளி எல்லாம் போராடுவாங்க மே தின ஊர்வலம் இதே சென்னையில் பெருசாக நடக்கும் நேபிஎஸ் பூங்காவில் இன்றைக்கி தொழிலாளிகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது தொழிலாளி எங்க அதிகமா இருக்காங்கன்னா சேவை பிரிவில் அதிகமாக இருக்கிறாங்க போய் பாருங்க பன்னெண்டு மணி நேரம் நிற்கணும் என்ன சம்பளம்னு கேட்டால் எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு மனிதி ஒரு பெண் பத்து மணி நேரம் நின்று கொண்டுதான் வியாபாரம் செய்ய வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது துணிக்கடைக்கு போனால் துணிக்கடையில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை பாருங்க வியாபாரம் துணிக்கடையில் நடக்கலை என்பது வேறு விஷயம் டி சுத்தி இருக்கக்கூடிய தீபாவளிக்கு இந்த தீபாவளிக்கும் வரவு செலவு எப்படி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இருபது வியாபாரம் கம்மி இருபது சதவீதம் வியாபாரம் கம்மியாகிவிட்டது ஏன் ஜனங்களுடைய வாங்கும் சக்தி குறைந்திருக்கிறது ஆனால் கும்பல் குறையில்லை கடையில் நான் கேட்டேன் அப்போ அந்த கடைக்காரர் சென்னை சில்கில் போர்த்தீஸில் நல்லியில் கும்பல் நிறைய இருந்த செய்யான்னு அவர் என்ன சொல்றாரு கும்பல் இருந்தது ஐயாயிரம் ரூபாய்க்கு சேலை வாங்குறவங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்க எழுநூத்தி ஐம்பது ரூபாய் புடவை வாங்கிட்டு போனாங்க வியாபாரம் குறைகிறது ரிசர்வ் என்ன சொல்கிறது மக்களுடைய சேமிப்பு குறைகிறது முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் மக்களுடைய சேமிப்பு இருந்தது என்பது இன்னைக்கு பதினேழு பதினாறு சதவீதமாக குறைந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை கடந்த காலத்தில் நாம் பார்த்ததே கிடையாது ஏராளமான மாணவர்கள் படித்த மாணவர்கள் வேலை வேண்டும் என்று அலையறாங்க இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் சாராயக்கடையில் டிகிரி படிச்சவன் வேலை செய்கிறான் ஆட்டோ ஓட்டுறதுல டிகிரி படிச்சவங்க இருக்காங்க பிஇ படிச்சவங்க இருக்கிறாங்க அத்தக்கூலி வேலை செய்கிறவங்க நீதிமன்றங்களில் டிகிரி படிச்சவங்க பியூன் வேலை பார்க்கறாங்க படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற முறை வந்து கொண்டே இருக்கிறது மே தினம் என்பது வெறும் ஆலை தொழிலாளிகளுடைய தினமாக மட்டுமில்லாமல் பெரிய அளவுக்கு அனைத்து பகுதி மக்களும் போராட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்முடைய நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதுமே மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த நேரத்தில் தான் என்ன நடக்குதுன்னா உலகம் முழுதும் ஒரு வலதுசாரி போக்கு வந்து கொண்டே இருக்கிறது நம்ம நாட்டில் மோடி இருக்கிறது இருக்கட்டும் அதுக்கு வருவோம் பின்னாடி ஐரோப்பா முழுதும் ஒரு வலதுசாரி போக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்னுடைய ஆட்சி ஒரு வலதுசாரி போக்கு இந்த வலதுசாரி போக்குகள் பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய பிரச்சனையை எடுத்து ஆட்சிக்கு வருவது என்பதை மறந்துடக்கூடாது இப்போதான் நேற்று நடந்த தேர்தலில் ஸ்பெயினில் வலதுசாரி எடுத்து சோஷலிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஸ்பெயின் மக்கள் ஃபாசிசத்தை எதிர்த்து போராடிய மக்கள் மிகப்பெரிய வரலாற்றின் பின்னணியிலே இருக்கக்கூடிய ஒரு போராளி மக்கள் போராள வர்க்கத்தினுடைய வந்த மக்கள் ஸ்பானிஷ் மக்கள் இப்போ அங்கே சோஷலிஸ்ட் ஆட்சி வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இப்படி ஒவ்வொரு நாடாக மாறுகிற பொழுது இந்தியாலேயும் தேர்தல் நடந்திருக்கு இப்போ ஐந்து ஆண்டுகளுக்கு ஜனங்களை எப்படி ஏமாற்ற முடியும் என்பது சிறப்பாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி நம்ம பிஜேபி என்பதை தயவு செய்து யாரும் அது ஒரு அரசியல் கட்சியாக மட்டும் பார்க்காதீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அரசியல் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அரசியல் கட்சி காங்கிரஸ் கட்சி ஒரு அரசியல் கட்சி அதிமுக ஒரு அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு அரசியல் கட்சி அல்ல என்கிற ஒரு அரசியல் பிரிவு ஒரு எழுபது விதமான அமைப்புகள் இருக்கிறது தொழிலாளிக்கு ஒன்று இருக்குது ஆசிரியர்களுக்கு ஒன்று இருக்குது மாணவர்களுக்கு ஒன்று இருக்குது கடை விதி வியாபாரிகளுக்கு ஒன்று இருக்குது கோவில் பூசாரிகளுக்கு ஒன்று இருக்குது அதில் ஒரு பிரிவு பாரதிய ஜனதா கட்சி என்கிற அரசியல் பிரிவு இந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் எந்த இயக்கத்துக்கும் இல்லாத அளவுக்கு பண வசதி உள்ளவர்கள் அவர்கள் உண்டியல் கொடுக்க வேண்டிய இடமே கிடையாது அவங்க அதனால தான் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ நம்மளை திட்டணோன்னா உண்டியல்னு தான் திட்டுவான் உண்டியல் வேண்டியதே இல்லை அவங்களுக்கு ஏராளமாக இருந்து பணம் வருது உள்நாட்டில் நிறைய பணம் வருது இந்த தேர்தல் மட்டும் அவங்க சம்பாதிச்சுருக்கிற பணம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல இந்த வாட்டி தேர்தலுக்கு யாராவது நீங்கள் நன்கொடை கேட்டிங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சி ஒரு சட்டமே கொண்டுட்டாங்க கம்பெனி சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்குது கம்பெனி லோ அதை மாற்றிட்டாங்க இன்கம் டேக்ஸ் சட்டத்தையும் மாற்றிட்டாங்க இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் அதிகாரி எவன் வீட்லேயோ போய் ரைடு பண்ணுறான் பார்த்தீங்களா ஆனால் இன்கம் டேக்ஸ் சட்டத்தையே மாற்றிட்டாங்க எப்படி மாற்றி தொழிலாளிவர்கள் மே தினத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று போராட வேண்டிய ஒன்று இனி எந்த ஒரு நிறுவனமும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ரூபா கொடுத்தா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல கொடுக்க முடியாது மேல மேலே நீங்கள் கிட்ட போய் நன்கோட வாங்கவே முடியாது ஒருத்தர் ஐயாயிரம் ரூபா கொடுத்தா அதை ஒரு நாள் மாத்தணும் இல்லையா ஆனால் எலக்ட்ரோல் பாண்ட் என்று ஒரு புது பேர் ஒன்று கொடுத்தான் இந்தியாவில் இருக்க எல்லா முதலாளியும் எவ்வளவு ரூபாய்க்கு வேண்டும் என்றாலும் கோடி கோடியாகவே எலக்ட்ரோல் பாண்டு வாங்கிக்கலாம் அம்பானி இருக்கிறார் அம்பானி காங்கிரசுக்கு பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறார் பிஜேபி ரூபாய்க்கு எலக்ட்ரோல் பாண்டு வாங்கலாம் நூறு கோடிக்கு வாங்கலாம் அந்த எலக்ட்ரல் பாண்டை ஒவ்வொரு கட்சிக்கும் அவர் கொடுக்கலாம் அதை போய் ஸ்டேட் பேங்க்ல நீங்கள் மாத்திக்கலாம் இந்த நூறு கோடி ரூபாயை வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இன்கம் டேக்ஸ் சட்டம் மாற்றப்பட்டு விட்டது அவர் பேலன்ஸ் ஷீட்ல என்ன கொண்டு வரலாம் வரவு செலவு கணக்கில் நான் எலக்ட்ரோல் பாண்ட் நூறு கோடி வாங்கினேன் எந்த கட்சிக்கு கொடுத்தார் என்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த நூறு கோடி ரூபாய்க்கு வருமான வரியும் கிடையாது இப்படி ஒரு அற்புதமான சட்டத்தை இந்த புனிதமான காந்தி இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் நிறைவேற்றி இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்றாங்க பாண்டின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி பெற்றது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இந்தியா முழுவதும் முதலாளிகள் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரோல் பாண்ட் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தை பெற்றது பாரதிய ஜனதா கட்சி இப்ப நான் வரபொழுது படிச்சுட்டு வந்தேன் தொண்ணூத்தஞ்சு சதவீத விமானங்களை பாரதிய ஜனதா கட்சி முன்னாடியே எல்லாம் வாங்கிட்டான் வாடகைக்கு ஹெலிகாப்டர் முழுக்க வாங்கிட்டான் காங்கிரஸ் கட்சியாலே அவ்வளோ ஹெலிகாப்டர் கொண்டு போக முடியல இந்த வாட்டி ரெண்டு மூணுக்கு மேத எல்லா ஹெலிகாப்டரும் பிஜேபி லீடர்கள் வாங்கிட்டாங்க தலைவர்கள் வர்த்தனும் ட்ரெயினில் வர்றது கிடையாது எல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னி பண்ணியாக இருப்பான் பார்த்தா ஆள் ஒருத்தன் இப்படி தான் இருக்கான் அவன் எங்க எவ்வளோ துணி வாங்கி எவ்வளோ தெப்பான்னு தெரியாது தொண்ணூத்தஞ்சு சதவீத போக்குவரத்தை அவர்கள் நிரப்பிவிட்டார்கள் செலவு பண்ணியிருக்கக்கூடிய பணம் பத்து தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கான செஞ்ச செலவு பணத்தை இது ஒரே தேர்தலில் செலவு பண்ணியிருக்கிறான் நம்ம நாட்டுடைய ஜனநாயகம் எங்கே போகிறது என்பதை உழைப்பாளி மக்கள் கவலையுடன் பார்க்க வேண்டும் நம்முடைய ஜனநாயகம் என்பது மிக ஆபத்தான நெருக்கத்தை நோக்கி கொண்டிருக்கிறது இந்த ஜனநாயகம் இப்படியே செல்லும் என்று சொன்னால் நம்முடைய நாட்டுடைய வாக்கு போடக்கூடிய உரிமையே கேள்விக்குறியாக மாறும் ஆக இந்த மேஜனம் உழைப்பாளி மக்கள் வெறும் ஆலை தொழிலாளி அல்ல அனைத்து பகுதி மக்களும் வியாபாரிகள் அத்தனை பேரையும் நான் அறைகூ அழைக்கின்றேன் செங்கொடி இயக்கம் உங்களை நக்கிர அளிக்கின்றது திமுக தெரியாது சிவலிங்கமும் தெரியாது எந்த கட்சி என்று பார்க்க மாட்டார்கள் உங்களுக்காக பாதுகாப்பாக இருப்பது செங்கொடி மட்டுமே என்பதை மனதிலே வையுங்கள் வேறு யாரும் பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள் இப்படி பிரச்சனை வருகிற பொழுது முதலீடு வரவில்லை புதிய தொழில் வாய்ப்புகள் இல்லை இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் கீழே போய்கொண்டே இருக்கிறது அல்லது மூடப்படுகிறது என்கிற போது ஆர்எஸ்எஸ் என்ன செய்கிறது என்று கேட்டால் ஜாதி ரீதியாக மக்களை பிரிக்கிறது நீங்கள் ஜாதி ரீதியாக பிரிச்சுட்டா சண்டை தான் போடணும் ஒன்றுபட முடியாது மத ரீதியா பிரிஞ்சாச்சுன்னா விவகாரம் முடிஞ்சு போச்சு இனிமே மதத்துக்கான சங்கம் இருக்கோ ஜாதிக்கான சங்கம் இருக்கோ அனைவருக்குமான சங்கம் என்பதே கேள்விக்குறியாக மாறிடும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஜாதிக்கும் சங்கம் இருக்கு இந்தியாவில் எல்லா ஜாதிக்கும் சங்கம் இருக்கு மதத்துக்கான ஏற்பாடும் இருக்குது அதில் இந்து மதம் என்பது மிக முக்கியமானது என்பதை பேசக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருக்கிறது இந்துக்கள் பெரும்பான்மை யார் இல்லை நீ என்ன பொறு பிரதிநிதியா இந்துக்கு என்ன சம்பந்தம் நீ எப்படி பிரதிநிதிங்கிற ஹிந்து என்கிற வார்த்தை எந்த வேத புத்தகத்தை சொல்லி இருக்குது ஆதிசங்கரர் சொன்னாரா ராமானுஜர் சொன்னாரா மதுவர் சொன்னாரா எந்த மத ஆச்சாரியர்களும் சொல்லாத ஒரு வார்த்தை ஹிந்து ஒரு இந்து ராஷ்டிரம் என்ன முஸ்லீமா நீ நீ எப்படி இந்துவோட எந்தெந்த தப்பு செய்ய கூட அத்தனை தப்பையும் செய்யக்கூடிய மனிதன் வெறுக்கக்கூடிய தவறையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் தங்களை இந்து என்று அழைத்துக் கொள்வார்கள் அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு வாடிய பயிரெல்லாம் வாடுகிற பொழுது என்று சொல்லக்கூடிய வள்ளலார் வாழ்ந்து ஒரு நாடு இது இங்க வந்து ஹிந்து முஸ்லீம்னு பேசினா யார் யார் எடுப்பாங்க நான் மத்திய மந்திரி கிட்ட சொன்னேன் வடநாடு வேற தமிழ்நாடு வேற அப்கோர்ஸ் நாங்கள் பிரிவினை பேசுறது கிடையாது ஆனா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி இருக்கிறது நம்முடைய மொழி நம்முடைய கலாச்சாரம் என்பது பழமையானது நான் மத்திய மந்திரிகிட்ட சொன்னேன் முத்தலாக் விஷயமா பேசுறதுக்கு ஒருத்தர் ரூமுக்கே வந்தார் தமிழ்நாடு என்பது வேறையா இங்க நாயுடுவும் முஸ்லீமும் மச்சினான்னு கூப்பிடுவான் வேற எங்கேயாவது கூப்பிட்டுவானா ஒரு நாயுடியும் முஸ்லீமையும் பார்த்தீங்கன்னா என்ன மாமாம்பா என்ன மாப்பிள்ளம்பாவ சொந்தம் கொண்டாடக்கூடிய மதத்துக்குள்ளேயே சொந்தம் கொண்டாடக்கூடியது காதர் மைத்தியனுடைய பையன் திருச்சி மேடைக்கு வராரு என் வீட்டுக்கு எதிர் அவர் திருச்சியில் அந்த பையன் மேடையில் இருந்த ரொம்ப நாள் கழிச்சு நான் தான் மாமாவை பார்க்குறேன் அப்படின்னு பேசுகிறான் என் வீட்டில் இருந்த பையன் என் வீட்டில் சாப்பிட்ற பையன் என் வீட்டு எதிர் வீட்டில் இருந்த பையன் அவன் அவன் என்னை என்னை வந்து ஹிந்துன்னு கூப்பிட்டானா இல்லையே மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு நாடு தமிழ்நாடு அண்ணன் நம்பி போல் பழகக்கூடிய ஒரு நாடு கொஞ்சம் வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோவில்களையும் புனர் நிர்மாணம் செய்வதற்கு முஸ்லீம் மன்னர்கள் உதவி செய்திருக்கிறார்களா இல்லையா உதவி செய்திருக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு புஸ்தகம் வந்திருக்கு டாப்பா படிக்கிற ஆளு படிச்சாரா என்னன்னு தெரியாது ராஜ்மோகன் காந்தி மகாத்மா காந்தியோட ஒரு பேரன் ராஜ்மோகன் காந்தி எழுதியிருக்கிறார் ராஜ்மோகன் காந்தி எழுதின புத்தகம் பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து எழுதி எழுதியிருக்கார் அவர் பதினேழாம் நூற்றாண்டு முன்னூறு ஆண்டுகள் வரலாறு இருக்குது அவர் புத்தகத்தில் அவர் என்ன எழுதுறாரு முகமது அலின்னு ஒருத்தன பிரிட்டிஷ்காரன் மதுரைக்கு பொறுப்பாளராக போடுறான் அவனுடைய ஜெனரல் அந்த முகமது அலி முன்ன மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி சுற்றி பார்க்குறான் பார்த்துட்டு ஆற்றில் கூப்பிட்டு அதை முழுக்க அழகாக கட்டச் சொல்கிறான் பல மாதங்கள் பக்கத்தில் இருந்து அந்த கோவில் நல்லா கட்டின பிற்பாடு மீனாட்சி அம்மன் கோயிலை ராஜ்மோகன்காந்தி எழுதுகிறாரு இவ்வளவும் கட்டி அந்த முகமது அல்லி அந்த கோவிலுக்குள் போகவில்லை நான் நல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் சிந்தனை உள்ளவர்கள் யாராவது இருந்தால் அவங்க யோசிச்சு கொஞ்சம் படிங்க இப்போ இருக்கிற ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் காரனுக்கு தெரியல ஒண்ணும் தெரியல நாங்கே கோபப்படுறோம் ஏன் இந்த தேர்தல் முக முக்கியமானது என்று பேசினோம் நாங்க ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு இந்த நாட்டுடைய அரசியல் சட்டத்திலே நம்பிக்கை இல்லை மறந்துடாதீங்க இந்த அரசியல் சட்டம் பேசுகிற உரிமை தருகிறது எழுதுற உரிமை தருகிறது சங்கம் சேரக்கூடிய உரிமை தருகிறது போராடக்கூடிய உரிமையை இந்த அரசியல் சட்டம் வழங்குகிறது ஆர்கனைசர் என்கிற பத்திரிகை இந்த பத்திரிகையினுடைய இயக்கம் என்னன்னு ஆர்எஸ்எஸ் நான் சொல்றது ஒரு இன்னொரு ஒரே மேடையில் பேசறதுக்கு நான் தயார் ஏதோ பேசிட்டு ஓடி போகிறேன்னு யாரும் நினைக்க வேண்டியதில்லை ஒருவேளை நினைக்கிற ஆர் காரங்க ஒரே மேடையில் நான் டி கே ரங்கராஜனுடன் பேச தயார் என்று சொன்னால் நான் பேசறதுக்கு தயார் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த உடனேயே அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்ட உடனேயே டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலே நிறைவேற்றப்பட்ட அந்த அரசியல் சட்டத்தை என்ன எழுதியது ஆர்கனைசர் பத்திரிகையில் இந்த அரசியல் சட்டம் நம்முடைய அரசியல் சட்டம் அல்ல அப்போ மனு நீதிதான் நம்முடைய அரசியல் சட்டம் ஆர் எஸ் எஸ் யாராவது மறுக்க தயாரா மனு தான் நம்முடைய அரசியல் சட்டம் என்ன அர்த்தம் நான் நீண்ட விளக்கத்துக்கு போல நீங்கள் ஜாதி பெண்ணாக இருந்தாலும் சரி அரச குடும்பத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் சரி பார்ப்பன பெண்ணாக இருந்தாலும் சரி சூத்திர பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த பெண்ணுக்குமே படிக்கிற உரிமை கிடையாது என்பதுதான் மனு தர்மம் ஒரே குற்றம் செய்தால் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனை என்பதுதான் மனு தர்மம் இதுதான் நம்முடைய அரசியல் சட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு கட்சி சொன்ன ஒரு இயக்கத்தினுடைய கட்சி ஆட்சிக்கு வருகிற பொழுது எங்களை போன்றவர்கள் சாதாரண மக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய எங்களை போன்றவர்கள் போனோம் பிஜேபி வெற்றி பெறக்கூடாது என்பதற்கான ஒரே காரணம் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன மோடியோட வெறுப்பா அருண்ஜேட்லியோட கோபமா அல்லது அமித்ஷாவை நாங்க பேரும் ஒரே அவையில தான் இருக்கிறோம் உடம்புல இருக்கிற ரத்தம் சதை எல்லாமே வெஷமா இருக்கு அதுதானே பயமா இருக்கு சரி சுதந்திரம் அடைஞ்ச உடனே யூனியன் ஜாக் கொடி எரிக்கி மூவர்ண கொடி ஏற்கனவே இல்லையா மூவர்ண கொடியை ஏற்றுக்கொள்வதில்லை பிஜேபி அர்த்தம் இருந்து வளர்ந்து வந்து இன்னும் ஆர் எஸ் எஸ் ஆக தான் இன்றைய பிரதமராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து வளர்க்கப்பட்டவர் தான் இன்று ஜனாதிபதியாக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆர் இருந்து ஆர் இருந்து வளர்ந்து வந்தவர் தான் சபாநாயகர் ஆர் எஸ் இருந்து ஆர் இருந்து வளர்ந்து வந்தவர் தான் இன்று துணை ஜனாதிபதியாகவும் மேலவையினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மூவர்ண கொடி கட்டா பிடிக்காது நாம தாயின் மணிக்கொடி பாரீர்னு அவங்க கொடி ஏத்துறாங்க அவர்கள் சொன்ன கொடி என்பது ஆர்கனைசர் எழுதியிருக்க கொடி என்பது காவி கொடி இந்தியாவினுடைய கொடி காவி கொடியாகத்தான் இருக்க தவிர மூவர்ண கொடியாக இருக்கக்கூடாது இந்திய அரசியல் சட்டம் இருக்கக்கூடாது இப்படி ஒரு கட்சி மூன்று ஆண்டுகள் ஆண்டு இருக்கிறது ஐந்து ஆண்டுகளிலே அது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை சேர்த்திருக்கிறது இன்னைக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் இந்துக்கள் பா நான் நீ இந்து நான் முஸ்லீமா எல்லாருமே இந்து தாயா இந்து முஸ்லீம் ஆனவ ஹிந்துல இருந்து கிறிஸ்டியனானவ முதல்ல வழிகாட்டினவன் யாரு யாராவது வழிகாட்டணும் இல்ல நான் என்ன கேட்கிறேன் இந்த நாட்டை முன்னூறு ஆண்டுகள் முகலாயர்கள் ஆண்டு இருக்கிறார்கள் அவுரங்கசீப் கிட்டத்தட்ட தென்னாடு மட்டும் வந்துட்டாங்க முகலாய மன்னர்களே இந்தியாவை கிட்டத்தட்ட முழுமையாக ஆண்டவன் அவுரங்கசீப் ஆனால் இது அவங்க முஸ்லீம் நாடுன்னு சொல்லலையே அரசாங்கத்தில் முக்கியமான பதவிகள் வகித்த ஒரு அத்தனை பேருமே முப்பத்தஞ்சு பேர் ஹிந்துக்கள் தான் வள்ளங்காரம் முந்நூறு ஆண்டுகள் ஆண்டான் இங்க கிறிஸ்டின் காலேஜ் கட்டினான் எல்லா காலேஜும் எல்லா முஸ்லீம் முழுக்க கட்டினான் கிறிஸ்துவர்கள் ஆஸ்பத்திரி கட்டினான் ஆனால் இது முஸ்லி கிறிஸ்துவ நாடுன்னு சொல்லலை அவன் முன்னூறு ஆண்டு ஆண்ட முகலாயர்களும் இதை முஸ்லீம் நாடு என்று சொல்லவில்லை முன்னூறு ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆண்ட கிழக்கிந்திய கம்பெனியோ பிரிட்டிஷ் பேரரசோ இது கிறிஸ்துவ நாடு என்று சொல்லவில்லை நீ போடலங்கா நேற்றி வந்தமே இருபது ஐம்பது வருஷத்துக்குள்ளே இது இந்து நாடுன்னு சொன்னியானா ஏ கேட்கிறவனுக்கு கேழ்வர்கள் நெய்வடிது ஒத்துப்பானா கேழ்வர்கள் நெவடியுமா மக்களை பிரிப்பதற்காக அவர்கள் மதத்தை பயன்படுத்துகிறார்கள் மக்களை பிரிப்பதற்காக ஜாதியை பயன்படுத்துகிறார்கள் மக்களை பிரிப்பது பிரிப்பதின் மூலமாக ஒன்றுபட்ட போராட்டத்தை கொலைக்கிறார்கள் நான் கேட்குறேன் தாய்மார்களை நாளைக்கு உங்கள் தெருவில் தண்ணி வரல எல்லாரும் சேர்ந்து குடத்தோடு போராடுவீங்களா சரி பாப்பா பொம்பளை கொஞ்சம் பேர் பேரு பொம்பளை அரசு தனித்தனியாக போராடுவீங்களா சினிமாக்கு போய் டிக்கெட் வாங்க போறோம் அந்தந்த ஜாதி தனித்தனி கவுண்டர் வச்சிருவானா ஜாதியை பிரிப்பது என்பது மக்களை பிரிப்பது ஒற்றுமையை பிரிப்பது நாடு ஒற்றுமையாக இருப்பதை நாடிலே ரத்த கிளறி உருவாக்குவதற்காகத்தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்கிறது ஆகவே தான் அதை தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்று நாங்கள் போட்டோம் ஒன்றும் கொள்கையில் பெரிய பொருளாதார கொள்கையில் காங்கிரஸுக்கு அதுக்கெல்லாம் பெரிய வித்தியாசம் இருக்குலாம் நாங்கள் நினைக்கல நமக்கு பிரணாப் முகர்ஜி நல்லா தெரியும் அவருக்கு நல்லா தெரியும் சிதம்பரத்தை எனக்கு நல்லா தெரியும் அவருக்கும் நல்லா தெரியும் அவரெல்லாம் நிதியமைச்சராக இருந்திருக்காங்க காங்கிரஸ் ஒரு மதச்சார்பற்ற கட்சி இந்த மதச்சார்பற்ற விஷயம் எல்லாம் பண்ணாது அது ஆக இன்றே இருக்கக்கூடிய மே தினம் என்பது மக்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமை தினமாக உழைப்பாளி மக்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய தினமாக உழைப்பாளி என்று சொல்லக்கூடியவர்கள் கருத்தாலும் கருத்தாலும் பாடுபடக்கூடிய பேரும் வியாபாரிகள் வர்த்தகர்கள் இந்த அரசால் பாதிக்கப்படக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் அந்த ஒற்றுமை அந்த ஒற்றுமையை உருவாக்குவது என்கிற முறையில் இந்த மேதினத்தை நாம் பயன்படுத்துவோம் இந்த மே தினம் மக்கள் மத்தியிலே ஒற்றுமை உருவாக்கட்டும் மக்கள் மத்தியிலிருந்து ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கேட்டு எனக்கு அழைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்